இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சியில் முதலில் முகப்பு மொழி. காவோ ஜிங்கியாங் சொல்கிறார், இலக்கியத்தில் உண்மையான வாழ்க்கையை கண்டடைய முடியும். கதை என்ற முகமூடியூடாக உங்களால் உண்மைகளை சொல்ல முடியும். முகப்பு மொழி கேட்டீர்கள். வருவது இவ்வார கவிதை. காஷ்மீரில் கொலையுண்ட ஆஷிஃபாவின் பெயரால் எழுதப்பட்ட கவிதை. குவைத்திலிருந்து ஜினுஃபா அன்சார் எழுதி அனுப்பிய இந்த கவிதை ஷைஃபா அப்துல் மலிக் குரலில் வருகிறது. அன்புள்ள ஆஷிஃபாக்களுக்கு, நீங்கள் இல்லம் அலங்கரிக்கும் பொக்கிஷங்கள், உங்களால் குளிர்கின்றன எம் நெஞ்சங்கள். நீங்கள் இல்லம் அலங்கரிக்கும் பொக்கிஷங்கள், உங்களால் குளிர்கின்றன எம் நெஞ்சங்கள். ஆனால் இப்பொழுது அழுகின்றன எம் உள்ளங்கள். உங்களை உடைப்பவர்கள் அகிரினை மிருகங்கள், உங்களை உடைப்பவர்கள் அகிரினை மிருகங்கள். அவர்களுக்கென்று ஒரு நரகம் அமைத்து வைத்திருப்பான் அகிலத்தின் இறைவன். அவர்களுக்கென்று ஒரு நரகம் அமைத்து வைத்திருப்பான் அகிலத்தின் இறைவன். நீங்கள் ஒவ்வொரு காலை விடியல் ஒளிப்பிரளயத்தின் வெண்மை, பட்டு தெறிக்கும் செங்கீற்று கதிர்களின் சிவப்பு. இயற்கைகள் எங்கே? உங்களின் அழகுகளுக்கு இணை இல்லை. கரை தொடும் அலைகள் உங்கள் சிரிப்பலைகளுக்கு நிகரில்லை. மழலைகள் நீங்கள், கவலைகள் அறியா இலசுகள். மதங்கள் தாண்டிய இதயங்கள் உங்களுக்கு அன்பும் பாசமும் பிரிவினையற்ற பிணைப்பும். நாம் கற்க வேண்டும் உங்களிடத்தில். சிரிக்கும் சிற்பங்கள், கொஞ்சும் மொழிகள், மஞ்சள் மலர்கள், உங்களால் குளிர்கின்றன எம் நெஞ்சங்கள். இல்லம் அலங்கரிக்கும் பொக்கிஷங்கள், கண்களுக்கு நல்குளிர்ச்சி தரும் தரிசனங்கள். மாசுகளற்ற வெண்பஞ்சு குவியல்கள், ஆதலால் மறக்கின்றன நாளும் எம் துயர கஷ்டங்கள். நாளை நீங்கள் நல்லறிஞர்கள், சமூக சேவையாளர்கள், சிறந்த ஆசான்கள், வைத்தியர்கள், துறைசார் நிபுணர்கள், விண் தாண்டும் வீரர்கள், ஆக மொத்தம் எதிர்காலத்தை செதுக்கும் ஒளிகள், விண்ணகம் விஞ்சும் விண்ணர்கள். இல்லம் அலங்கரிக்கும் பொக்கிஷங்கள், உங்களால் குளிர்கின்றன எம் நெஞ்சங்கள், உங்களால் குளிர்கின்றன எம் நெஞ்சங்கள். காஷ்மீரில் கொலையுண்ட ஆஷிபாவின் பெயரால் குவைத்திலிருந்து ஜினுஃபா அன்சார் எழுதி அனுப்பிய கவிதையை ஷைஃபா அப்துல் மலிக் குரலில் கேட்டீர்கள். அடுத்து நூலகம். எஸ் யூ கமர்ஜான் பீவியின் நான் மூச்சையர்ந்த போது என்ற கவிதை தொகுதி பற்றி அட்டாளைச்சேனை எஸ் எல் மன்சூர் எழுதிய குறிப்பு. இன்றும் பேசுபொருளாகி இருக்கும் சுனாமியின் தாக்கத்தை பற்றிய வரலாற்று சித்திரத்தை நான் மூச்சையர்ந்த போது என்ற தலைப்பில் கவிதை நூலாக வடித்திருக்கிறார் எஸ் யூ கமர்ஜான் பீவி. இக்கவிதை நூல் பலதரப்பட்ட விடயங்களை உள்ளடக்கியிருக்கிறது. கடலின் சீற்றத்திற்கு விளக்கம் கேட்கும் கவிஞருக்கு கடலின் பதிலால் தான் மூச்சையர்ந்து விடுகிறார். கடலின் சீற்றம் இயற்கையானதல்ல, அது மானுடனுக்கு இறைவன் வழங்கிய பாடம் என்கிற வகையில் கவிதையின் ஆழத்தை புரிய வைக்கிறார் கவிஞர். கடல் காற்று கோபம் கொண்டது, என் மனக்காற்று திகைத்தது. கடல் என்ன அவ்வளவு கல்லஞ்சிக்காரியா, இவ்வளவு கோபமாய் அலை எழுப்புகிறாய்? எவ்வளவு கொடுமைகளை மானுடம் செய்யும் போது கோபத்தில் சகித்துக் கொண்டு இறைச்சலிட்டது. கரைக்கு வந்து வந்து மோதுண்டன கடலின் அலைகள். ஒரு நாள் பொறுமையிழந்த கடல் பொங்கி எழுந்து சுனாமியாய் தனது சீற்றத்தை முழுதாய் கொட்டி தீர்த்தது தவறா? உன் இனத்தையே நீங்கள் ஈவிரக்கமின்றி கத்தியால் குத்தலாம், வெட்டலாம், துப்பாக்கியால் கூட சுடலாம், உயிருடன் எரிக்கலாம், பாலகர்களை கூட பாலியல் வல்லுறவுக்கு பயன்படுத்தலாம், கொலையும் கொள்ளையும் கூட காட்டுமிராண்டித்தனமாக செய்து முடிக்கலாம், இவைகள் அரக்கத்தனமில்லையா என்று அலை கேட்டதாக கற்பனையின் ஓட்டத்தில் அர்த்தம் தேடுகின்ற கவிஞரின் எழுத்துக்களுக்குள் மறைந்திருக்கின்ற சொல்லாடல்கள் அபார கற்பனையாகும். 50 மேற்பட்ட கவிதை தலைப்புகளில் கவிமழை பொழிகின்ற இந்நூலின் முதற்கவிதை கல்பில் நிறைந்த ஹாத்தமுன் நபியே என்கிற தலைப்பில்
கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியதாக காணப்படுகிறது. மற்றொரு கவிதை என் மகனே நீ வாழ்க என்ற தலைப்பில் காணப்படுகிறது. அது புத்திரத்தின் புதுமைகளை வடிக்கிறது. 10 மாதம் கருவிலே சுமந்துன்னை பௌத்திரமாய் பெற்றெடுத்தேன் செல்ல மகனே, இரத்தத்தை பாலாக்கி 3 வருடம் உனக்கு இரணமாய் ஊட்டினேன் நீ வளர. கருவிலே உன்னை வைத்திருந்த போதிலே கவனமாய் பாதுகாத்தார் உன் தந்தை. என் மகன் எப்போது வழிவருவான் என்று ஏக்கத்துடன் தவித்து நின்றார் உன் வரவை எண்ணி. இவ்வாறு தொடர்கிறது அந்த வரிகள். இந்நூலாசிரியர் கொழும்பு வத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்தவர். பிரபல எழுத்தாளர் விமர்சகர் நூருல் ஹக் அவர்களின் வாழ்வியல் துணையாவார். எழுத்தோடு எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லாவது போல இல்லறத்தில் இணைந்திருக்கின்ற எழுத்தாளர் இவர். 1980களில் பிரபல்யமான எழுத்தாளர்களில் இவரும் ஒருவர். நீண்ட காலத்துக்கு பிறகு தான் எழுதியவற்றை தொகுத்து நூலாக்கி உள்ளார். உளவியல் சார்ந்த செயல்நெறிகளில் பயிற்றப்பட்ட இந்நூலாசிரியரின் கவித்துளிகள் சிறப்பானவை. காலம் நினைவில் வைத்திருக்கக்கூடிய கவிஞர்களுள் ஒருவர் கமர்ஜான் பீபி என்கிற தலைப்பில் வாழ்த்துரை தந்திருக்கிறார் கவிஞர் எழுத்தாளர் நவாஸ் சௌஃபி. மேலும் முன்னினாள் அதிபர் அல்ஹாஜ் NMM ரசீன் அவர்கள், என்னுடைய கல்வித்துறை வாழ்வில் மறக்க முடியாத மனிதநேயம் மிகுந்த ஒரு மாணவி என்கிற தலைப்பில் நூலாசிரியின் மாணவ பருவத்தை நினைவூட்டி அணிந்துரை வழங்கியிருக்கிறார். SU கமர்ஜான் பீபியின் நான் மூச்சையர்ந்த போது என்ற கவிதை தொகுதி பற்றி அட்டாளைச்சேனை SL மன்சூர் எழுதிய குறிப்பை கேட்டீர்கள். தொடர்வது கட்டுரை பக்கம். அறுவடை கனவுகள் மூலம் அழியாத நினைவுகள் தரும் அல்லாசூமத் என்ற தலைப்பில் மல்லியப்பூ சந்தித்திலகர் எழுதிய கட்டுரையின் இறுதி பகுதி. தேயிலை சார்ந்து குழந்தெடுக்கும் பெண்களையும் அதனோடு இணைந்த துயரங்களையுமே பிரதானமாக கொண்டு மலையக இலக்கியங்கள் அமைந்த நிலையில் அந்த தேயிலை தொழில் துறை பற்றி அதன் நுணுக்கங்கள் பற்றியும், அதேவேளை அந்த தொழிற்துறையில் தொழிலாளியாகவும் அல்லாமல் அதிகாரியாகவும் அல்லாமல் இடையில் ஊசலாடும் சூப்பர்வைசராக வேலை செய்த வேலாயுதத்தின் அனுபவங்களை பதிவு செய்திருப்பது அறுவடை கனவுகளின் சிறப்பு. நான் தேயிலை தோட்டத்திற்குள் பிறந்து வளர்ந்தவன். அம்மா தேயிலை தோட்டத்தில் கொழுந்து பறித்த தொழிலாளி. அப்பா ஆரம்பத்தில் தொழிலாளியாகவும் பின்னாளில் தொழிலாளிகளை மேற்பார்வை செய்யும் கங்காணியாகவும் வேலை செய்தவர். வீட்டிலிருந்து 100 அடி தூரத்தில் தேயிலை மலை. இதில் மறைந்திருக்கும் ஆச்சரியம், அங்கே உச்சியில் அழகாக தெரியும் அந்த ஒவ்வொரு தேயிலை மரத்தின் அடிவாரத்துக்கே சென்று ஈரிலையும் ஒரு துளிரும் வருமாறு வேகமாக இலை பறிக்க வேண்டும். அவற்றை சேர்த்து தலையில் தொங்கும் கூடையில் சுமந்து நெருவை இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இப்படி தேயிலை மலையில் வேலை செய்யும் அம்மாவுக்கு தேத்தண்ணி கொண்டு போன நினைவுகள், அந்த தேயிலை மலைகளை எனக்கு இன்னும் பசுமையாகவே நினைவில் உண்டு. அப்போதெல்லாம் தேயிலைகளுக்கு இடையே நடந்து செல்லும் போது தேயிலை மரத்தின் மேற்பரப்பில் கூர்கூறாக தன்னை நிமிர்த்திக் கொண்டு நிற்கும் அரும்பை கிள்ளி வாயில் போட்டு மென்று கொண்டு செல்வது இயல்பு. இப்போதும் தேயிலை மலைகளுக்குள் இறங்க கிடைத்தால் இப்படி செய்வதும் இயல்பு. இந்த நினைவுகளை முள்பதிவு செய்யும் அல் அசூமத் முத்தல கரட்டெல வங்கியல என தேயிலை இலைகளின் வகையறாக்களையும் மக்கள் மொழியில் பதிவு செய்கிறார். அந்த கடும் குளிரில் காட்டு மலையில் நின்று கொண்டு இயந்திரமாய் வகை பிரித்து ஈரிலையும் ஒரு துளிரும் மாத்திரம் கொய்யும் அம்மாவின் கைநுட்பத்தை எண்ணி பார்க்கிறேன். அதேபோல ஆண்கள் செய்யும் வேலைகளை மேற்பார்வை செய்யும் அப்பா மலைக்கு கவ்வாத்து வெட்டும் காலத்தில் விறகு பொறுக்கச் சென்றதுண்டு. அப்பா கவ்வாத்து கங்காணி. அது ஒரு நுட்பமான வேலை. வயது முதிர்ந்த தேயிலை மரத்தின் வாதுகளை வெட்டி மீண்டும் துளிரச் செய்து இளந்தளிர்களை பறிக்கச் செய்யும் கைங்கரியந்தான் கவ்வாத்து. கவ்வாத்து இல்லாத காலத்தில் மலைகளில் புல்லு வெட்டுதல், மருந்தடித்தல், உரம்போடுதல் என ஆண்கள் செய்யும் வேலைகளை மேற்பார்வை செய்வது அப்பாவின் வேலை. அப்பா இந்த வேலைகளை செய்து ப்ரமோஷனாகி கங்காணியானவர். இந்த கங்காணிக்கு மேலே உள்ள தொழில்தான் சூப்பர்வைசர் தொழில். கள மேற்பார்வையாளருக்கு கீழேதான் இந்த சூப்பர்வைசர் அடங்குவார். இப்போதெல்லாம் பெண்கள் சூப்பர்வைசராக வேலை செய்யும் வழக்கம் உள்ளது. முன்பு பெண்களை மேற்பார்வை செய்வதும் ஆண் சூப்பர்வைசர்கள்தான். இப்படியான சூப்பர்வைசராக வலம் வந்த வேலாயுதம் எனும் அல் அசூமத்தின் வாழ்க்கைதான் அறுவடை கனவுகள். இந்த சூப்பர்வைசர்கள் மேலதிகாரிகள் என்ற வகையில் தொழிலாளர்களை அடக்கியாளும் தன்மைகளை அவதானித்து வந்திருக்கிறேன். அந்த கணிப்பு மாறாத வகையில் அவர்களின் மனநிலையை பதிவு செய்யும் அதேவேளை தொழிலாளர்களின் உழைப்பில்தான் தங்கள் வாழ்க்கை ஓடுகிறது என
ஒரு பாத்திரத்தின் ஊடாக வெளிப்படுத்தி தனது நன்றி உணர்வையும் பதிவு செய்கிறார் அல் அசுமத். என் அப்பாவின் மேலதிகாரிகளான இந்த சூப்பர்வைசர்கள் அப்பாவுடன் நெருக்கமாக பழகி வேலைகளை பழகிக்கொள்வதையும் உதவிகளை பெற்றுக்கொள்வதையும் அவதானித்திருக்கிறேன். ஸ்டாஃப் என்ற மனநிலையில் இருந்து கீழே இறங்கிவிடாமலும் தொழிலாளி என்ற நிலைக்கு போய்விடாமலும் இடையில் அந்தரப்படும் சூப்பர்வைசர் நிலையில் இருந்து கொண்டு தேயிலை தொழில்துறையில் என்ன நடக்கிறது என விபரித்துக் கொண்டு செல்லும் காட்சிகள்தான் அறுவடை கனவுகளை ஆக்கிரமித்திருக்கும். தேயிலையின் தரம் என்பது முதலில் பறிக்கப்படும் கொழுந்தில்தான் இருக்கிறது. ஈரிலையும் ஒரு தளிரும் தான் அதன் தத்துவம். அத்தனை பெரிய மரங்களின் கம்பள விரிப்பில் மேலெழுந்த வாரியாக வளர்ந்து நிற்கும் ஈரிலையும் ஒரு தளிரும் மாத்திரம் கூடைக்குள் வந்து சேர வேண்டும். அவ்வாறில்லாதவை பறிப்பது தவறு. அந்த தவறான இலைகளின் பெயர்களைத்தான் மேலே சொன்னேன். இத்தனை பெரிய தோட்டத்தில் இவ்வளவு மக்களை கொண்டு எப்படி அது சாத்தியமாகிறது? தோட்ட நிர்வாகம் எத்தகையது? அதுவும் வெள்ளைக்கார துறைகளின் நிர்வாக முறைகள் எவ்வாறானவை? அங்கே ஊடாடும் ஒவ்வொரு வர்க்க நிலைப்பட்ட மனிதர்கள் யாவர்? அங்கே பதவிகளுக்காக நடக்கும் வெட்டுக்குத்துக்கள் என்ன என விரிந்து செல்கிறது நாவல். தேயிலை தொழில்துறை பற்றிய நிர்வாகமாக மாத்திரம் தோட்ட நிர்வாகம் இருந்துவிட்டு போனால் நான் சொல்கிற அளவுக்கு அங்கு ஆச்சரியமில்லை. ஆனால் தோட்ட நிர்வாகம் என்பது அங்கு வாழும் சமூகத்தையும் சேர்த்து நிர்வகிப்பதுதான் இங்கேயுள்ள பெருநுட்பம். அவர்களது இலங்கை வதிவிடத்தை உறுதி செய்வதே தோட்ட நிர்வாகத்தின் செக்ரோல்தான். அதேபோல அவர்களுக்கு வழங்கப்படும் கோதுமை, தேயிலை முதலான உணவுப் பண்ட விநியோகத்தை பதிவு செய்யும் கணக்குப்பிள்ளையின் உதவியாளர்களாகவும் இருப்பவர்கள் இந்த சூப்பர்வைசர்கள்தான். மலையக தொழிலாளர் சமூகம் அரசாங்க பொறுப்பில் இல்லாது எவ்வாறெல்லாம் தனியார் கம்பெனிகளால் நிர்வகிக்கப்பட்டு வந்துள்ளது என்பதை அறுவடை கனவுகளை வாசிப்பதனூடாக தெரிந்து கொள்ளலாம். தேயிலை மலைகளில் தொழிலாளர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் என்ற வகையில் எங்கள் எசமானர்களின் வாழ்க்கை பக்கத்தையும் எங்களுக்கு உணவளிக்கும் இந்த தேயிலை தொழில் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு எழுத்தாளர் மனநிலையோடு சூப்பர்வைசர் வேலாயுதமாக வலம் வரும் நாவலாசிரியர் அல் அசுமத் அதிகமே பங்களிப்பு செய்துள்ளார் என எண்ணுகிறேன். இலங்கை தேயிலை தோட்டத்துறையின் நுட்பங்களை, அதனை கொண்டு நடத்தும் தோட்டத்துறையில் பேசப்படுகின்ற மொழிநடைகள், தோட்டத்துறையான வெள்ளைக்காரன் பேசும் தமிழ், தமிழர்கள் பேசும் இங்கிலீஷ், இதற்கிடையே அல் அசுமத் அவர்களிடம் இயல்பாகவே இளையோடும் நகைச்சுவை உணர்வின் பதிவுகள் போன்றன நாவல் வாசிப்பை இலகுபடுத்தி விடுகின்றன. எழுத்தாளனின் நோக்கும் அதனை படைப்புக்குள் எவ்வாறு கொண்டு வருவது என்ற மனோபாவமும் அல் அசுமத் அவர்களிடம் இயல்பாகவே இருப்பதனால் பிழையற்ற தமிழிலக்கணம் கற்றும் வறுமையின் படியில் தன் வாழ்வில் ஒரு பகுதியை தேயிலை தோட்ட சூப்பர்வைசராக வாழ நேர்ந்த அனுபவத்தை நாவலாக பதிவு செய்துள்ளார். இனி ஒரு சூப்பர்வைசர் இவ்வாறு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்கிற நிலையில் அறுவடை கனவுகள் இலங்கையின் தேயிலை தொழில்துறை சார்ந்த அழியாத நினைவுகளை பகிர்ந்து செல்கிறது. அறுவடை கனவுகள் மூலம் அழியாத நினைவுகள் தரும் அல் அசுமத் என்ற தலைப்பில் மல்லியப்பூ சந்தி திலகர் எழுதிய கட்டுரையின் இறுதி பகுதியை கேட்டீர்கள். வருவது பாடல் பக்கம்.
നിന്റെ കനിവിൻ കാവലൊഴുകുന്നു. இனி விருந்தினர் பக்கம். எஸ் எம் எம் பஷீர் எழுதிய குருக்கள் மடத்து பையன் என்ற நூல் பற்றிய கலந்துரையாடலின் போது நூலாசிரியர் தெரிவித்த கருத்துக்களிலிருந்து ஒரு சிறு பகுதி. குருக்கள் மடம் சம்பவத்தை நான் ஒரு கட்டுரையாக எழுதி கொண்டு வந்தேன். எழுதி கொண்டு வரும் பொழுது தேனியன் கேள்விப்பட்டுவேன், அதிகமாக அறிஞ்சிருப்பேன். அவருடைய நண்பர் இடதுசாரி சேர்ந்து ஆள் அவர் சொன்னால் தொடர்ந்து ஹியூமன் ரைட் வயலேஷன் முஸ்லீம்களுக்கு எதாவது வயலேஷன் தொடர்ந்து எழுதணும் என்ற ஆர்வத்தினை தந்தார். ஏன்னா அதில் வந்த சம்பவங்கள் இந்த படங்கள் எல்லாம் போட்டுங்கிறது அவங்களும் அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி இதெல்லாம் இவரு கிடைச்சது, அது பெரிய கேள்வி அவங்களுக்கு. ஏன்னா எனக்கு அப்படி கிடைச்ச மூலங்கள் தகவல் கிடைச்சது, அந்த தகவல்கள் இன்னும் என்னிடத்தில் இருக்குது. ஆனால் மிக முக்கியமான தகவல்களை பற்றி தான் புத்தகத்தில் சில விஷயம் நான் கோட் பண்ணிங்க பார்த்து தெரியுமா. இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் கூட அவங்கள்ட்ட வந்தது எனக்கு. அவன் அதை அப்படியே சீக்கிரட்டாகவே அதை விட்டுருவாங்க, இன்றைக்கு இல்லை இன்றைக்கு விட்டுருவாங்க. இல்லை விஷயம் என்னென்னு கேட்டால், நாங்கள் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட், அதாவது ஒரு கூர்ப்படைந்த சமூகமாக இல்லை. நாம் அந்த மனித உரிமை என்று நாங்கள் ஒரு ஷாப்பான ஆக்களே இல்லை. நாங்கள் அதில் எந்த விதமான பயிற்சி என்றையும் கிடையாது. அப்போ முஸ்லீம்களுடைய அந்த திரட்டல், தகவலை திரட்டுறது, வெரிஃபை பண்ணுறது, அந்த சிஸ்டம் ஆஃப் வெரிஃபிகேஷன், அவங்க என்ன முறையை மெத்தடாலஜியை பயன்படுத்துகிறாங்க, எல்லாம் ஒன்றிலையுமே ஒரு அனுபவம் கிடையாது. அதுக்குரிய ஒரு ஹியூமன் ரைட்ஸ் செக்ஷனே இல்லை. ஏன்னா நான் அப்பிருந்தே நான் ட்ரெயின் பண்ணப்பட்டேன், நான் ஹியூமன் ரைட்ஸ் போய் ஒர்க் பண்ணேன். அதனால் அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியா இருக்குது. இப்போ ஹியூமன் ரைட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா. ஏன்னு சொல்லுவாருன்னா, நாங்கள் ஹியூமன் ரைட்ஸில் உள்ள பிள்ளை தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களை நான் டிஃபெண்ட் பண்ணிடலாமே. சர்வீஸில் நாங்கள் தமிழ் பேசி முஸ்லீம் உண்டா சரி, அவனால் எங்களை என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் ஒரு தனித்துவமான இடம் பண்ணுறது கூட எங்களால் ஸ்டாண்ட் பண்ணி சொல்லக்கூடிய இல்லாமல் நாம் இல்லை காரணம் என்று கேட்டால், நாங்கள் ஒரு பலம் இல்லாத ஒரு இம்பிசைல் சொசைட்டி, ஒரு கையாலாகாத சமூகமாக தான் இருக்கிறோம். எங்களோட பலம் இல்லை, எங்கள்கிட்ட உண்மையான பலம். அதே காரணம் எங்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் நாங்கள் பில்லப்பட்டு கொண்டு வரல. இப்போ இந்த நிலையில் நாங்கள் இந்த மாதிரி புத்தகம் ஒரு இன்றைய தலைமுறைக்கு, இப்போ தலைமுறை வளர்ந்துட்டு, இப்போ எல்லாம் சோசியல் மீடியா சமூகம் போனது குறையும், இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரணுங்கிறத அவங்க ஹிஸ்டரியை பின்னோக்கி பார்க்குறதும், இனிமேல் வரப்போகிற காலங்களில் தாங்களை தயார்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுகளில் ஒரு பெரிய ஒரு பணி இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. மிக முக்கியமான செய்தி இந்த மாதிரி ஆவணங்களை நாங்கள் செய்கிறதுன்றது ஒரு ஒரு முதல் முயற்சி மட்டுமில்லை. மீண்டும் அந்த ஆதாரங்களை நாங்கள் கவனமாக கையாளணும். ஒரு தடவை நாங்கள் பிள்ளையாக சொல்லக்கூடாது, ஒரு எமௌண்ட் பிள்ளை உடனே கிடையாது, அந்த கிரெடிபிலிட்டி, அது நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுது. அப்போ அது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த புத்தகம் எழுதும் போது தான் சில விஷயங்கள் புரிஞ்சு கொண்டு. குறுகல் மடம் தெரியும், குறுகல் மடத்தில் தப்புனா இந்த மகன் உண்டு, அது ஸ்டோர் ரொம்ப முக்கியமான பார்த்து. குறுகல் மடத்தில் அன்றைக்கு மட்டக்குழம்புலேருந்து வர வேண்டிய என்னுடைய மகன் குழம்பு, நான் குழம்புல இருக்கிறேன் தெய்வம். அப்போ மகன் அன்றைக்கு வர வேண்டியவர், அவர் கொண்டு வர வேண்டிய என்னுடைய வயப்பிட தங்கச்சும், அவட சாட்சி. அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பஸ் அப்போ தான் கலவரம் ஏற்பட்டு பிரச்சனை நடந்து கொண்டு ஒரு கேப் பண்ணி வருது. அந்த கேப்பில் டக்குன்னு அங்கே டாக்டர்லாம் வெளிக்கிட்டு வரப்போகிறான் குடும்பம், அது மாதிரி அங்கே உள்ள ஆகும் வெளிக்கிட்டு வரப்போகிறாங்க. அந்த டைம் பார்த்து பஸ்ஸும் நாங்கள் அங்கே வருது குழம்புலேருந்து, இங்கே அங்கேருந்து காத்தாவடி பஸ் வெளிக்கிடுது, காத்தாவடி வெளிக்கிறது பஸ்ஸில் நம்ம வந்துருக்கிற கூட அவங்களுக்கு ஆகட்டும்னா பஸ்ஸை கடத்தியாச்சு. கடத்துனது எந்த பஸ் தெரியாது. அப்போ எங்களுக்கு குழப்பமாக இருக்குது, எங்களோட மகனுக்கு கடத்து போக வந்து பஸ்ஸில் தான் கடத்திட்டாங்களோ கேட்டால், எங்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான். அப்போ அந்த மனநிலையை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கு. அப்போ நாங்கள் பயந்து கொண்டு இருக்கிறோம், அடுத்த நாள் வந்து சேரும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்பையில் இந்த மாதிரி எங்களுக்கு மொபைல் ஃபோனோ ஏதோ போகிற தகவல் இல்லை காலகட்டம், ஃபோன் கூட கஷ்டமான காலகட்டத்திலிருந்து நாங்கள் இங்கேருந்து கொழும்புலேருந்து போன பஸ்ஸை தான் கடத்திக்கிறாங்க, இந்த பஸ் தப்பிச்சு. அப்போ இந்த சம்பவம் என்ன பாதிச்சு ஒரு பக்கத்தில். அப்போ அதை நான் அதை மனதில் வச்சு கூட எழுதணுமென்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அதில் ஒரு ரகசியமான தகவல் கிடைச்சது எனக்கு. பல இந்த புத்தக பாகம் தெரியும் உங்களுக்கு, யார் அது முன்னு நடத்தினா சில கடமைகள் சில இடங்கள்லாம் செய்தே ஆக வேண்டிய ஒரு செய்யாட்டி குற்றம், ஒரு ஃபீலிங் கில்ட்டி. அதுக்கப்புறம் என்ன நாம் என்னது இருந்து என்ன இல்லாட்டி என்ன மாதிரி ஃபீலிங் ஒன்று வந்தது, கட்டாட்சி ஒன்று வந்து. இன்னும் இந்த புத்தகத்துக்கு முடிவில்லை, இதனுடைய ஆரம்பம் தான். இது ஒரு உங்களுக்கு ஒரு என்ன சொல்ல ட்ரெயிலர் இந்த மாதிரி அது வருது. அதுக்கு பிறகு நான் எனக்கு ஆயுஷும் சுகமும் உடல் முடியுமா இருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய புத்தகம் வரப்போகுது. நீங்கள் எதிர்பாராத கற்றுநோடி கூட பார்க்க புத்தகம் வரும் இன்ஷால்லாம். நான் அது கடினமான முயற்சி, அது இன்னும் நேரம் கிடைக்கல. இந்த வருஷம் ரிலீஃபாக ஒதுக்கி போட்டு நெக்ஸ்ட் இன்ஷால்லாம் துவாச்சக்கு என்னுடைய இந்த ஆய்வு முடியும்னா எழுதிய குருக்கள் மடத்து பையன் என்ற நூல் பற்றிய கலந்துரையாடலின் போது நூலாசிரியர் தெரிவித்த கருத்துக்களில் இருந்து ஒரு பகுதியை கேட்டீர்கள்.
இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முகமது ரலி. Thank you.